குட்டீஸ் வாங்க ஒரு கதை சொல்கிறேன். மாதவன் ஒருத்தன் ஒரு ஆஃபீஸில் வேலை பண்ணிகிட்டு இருந்தான். அவன் எப்போதுமே அவனை சுற்றி கூட்டம் வந்து இருக்கும், அவனை சுற்றி கூட்டம் இருக்கும், எல்லாருக்கிட்டையும் அவன் அன்பாக பேசுவான், எப்பவுமே சிரிச்சுட்டே இருப்பான், எப்பவும் வந்து மற்றவங்க கிட்ட வந்து பணிவாக அன்பாக எப்பவும் பேசுவான். அதனால அவனை சுற்றி வந்து ஒரு பூவில் எப்படி தேனி வந்து தேனி கூட்டம் மொய்க்கும் உள்ள அந்த மாதிரி அவனை எப்பவுமே மொச்சுட்டே இருக்கும். அதே ஆஃபீஸில் கருணான்னு ஒருத்தர் தான், கருணாகரன் அவன் பேர். அவன் தெரியுமா எப்பவுமே உம்மனியே தான் இருப்பான். அவனுக்கு கண்டாலே யாருக்கும் பிடிக்காது, எப்பவுமே கோவத்தோடு தான் இருப்பான், எப்பவுமே உம்மன் இருப்பான், யாருக்கும் மரியாதைன்னு இல்லை, யாருக்கிட்டையுமே வந்து ஒரு அன்பா பேச மாட்டான், ஒன்றும் பண்ண மாட்டான், எப்பவுமே ரூடாக தான் இருப்பான். வேலையெல்லாம் கரெக்டாக செஞ்சுடுவான், ஆனால் பர்ஃபெக்டாக வேலை செஞ்சிடுவான், ஆனால் யாருக்கிட்டையும் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க மாட்டான், யாரையுமே வந்து ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டான், பேச மாட்டான். அதனால யாராவது வந்து கருணாகரன் அப்படின்னு கேட்டால் கூட எல்லாரும் என்ன அது உம்முன்னு இருப்பானே அவனா அப்படின்னு கேட்பாங்க. அவ்வளோ ஈஸியாக அவனை எல்லாரும் சொல்லிடுவாங்க, எப்போவுமே அப்படிதான் சொல்லுவாங்க, உம்முன்னு யாருக்குட்டியும் இருக்காம எப்போது கோபமாகவே இருப்பானே, மூஞ்சி கடுகடுகடுன்னு வச்சிருப்பானே, அவன் தானே அவன் அங்கே இருக்கான், அவன் அங்கே போயிருக்கான் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி கருணாகரனுக்கு அப்படி ஒரு பேர். ஆனால் மாதவன் வந்து எல்லாருக்கிட்டையும் நல்லா சிரிச்சு பேசுவான், எல்லாம் அன்பாக இருப்பான், எல்லாம் பண்ணுவான். இப்படி இருந்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்து கருணாகரன் வந்து மாதவன் கிட்ட வந்து கேட்குறான், மாதவா உனக்கு வந்து எப்படி இவ்வளோ கூட்டம் இருக்கு, நீ வந்து எப்படி எல்லார்கிட்டையும் வந்து நல்ல பேர் எடுத்திருக்க, என்னை எல்லாரும் யாருமே பார்த்து என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க, வரமாட்டேங்கிறாங்க, கிட்டக்கே வரமாட்டேங்கிறாங்க, பழக மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கருணாகரன் வந்து மாதவன்கிட்ட கேட்டான். அதுக்கு மாதவன் சொன்னான், கருணாகரா நீ ஒரு நாளாவது உன்னை கண்ணாடியில் பார்த்துட்டு இருக்கியா, கண்ணாடியில் பாரு, கண்ணாடியை பார்க்கும்போது அழகாக சிரிக்கணும், கண்ணாடியில் பார்த்து மூஞ்சி எப்படி இருக்குன்னு பாரு, கோபமா மூஞ்சி, கோபமா நீ கோபமா இருக்கிறதுல மூஞ்சியே கருத்து போய் நல்லாவே இல்லை பாரு, இதே நீ சிரிச்சு அழகா வச்சுட்டேன்னு வச்சுக்கோயே, எல்லாருக்கிட்டையும் அன்பா பேசினா உன் மூஞ்சியும் ரொம்ப அழகா இருக்கும் கருணாகரா, வேற ஒன்றும் இல்லை, எல்லாருக்கிட்டையும் அன்பா பேசணும், அன்பா பழகணும், அது ஒன்று தான் வாழ்க்கையில முக்கியம் அப்படின்னு மாதவன் சொல்றான். அப்புறம் சொல்றான் மாதவன், அப்புறம் சொல்றான், ஒரு தீயில ஒரு பூ விழுந்து கருகுச்சுன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரிதான் உன் மூஞ்சி இருக்கு கருணாகரா, நீ போய் இன்னைக்கு கண்ணாடியில பாரு உன்ன அப்படின்னு சொல்ல முடியும். மாதவன் இவ்வளோ சொன்னதோ கருணாகரன் வந்து அன்னைக்கு போய் அவன் கண்ணாடியில் அவன் மூஞ்சிய உள் உணர்வோட பார்த்தான். எப்போதுமே வந்து தலைவாடுறதுக்கு பார்ப்பான், அது அவ்வளோதான் பார்ப்பான். ஆனால் இப்போ வந்து உள் மனசுலேருந்து அவன் மூஞ்சியை பார்க்கும்போது அவன் மூஞ்சி அவனுக்கே பிடிக்கல, உருன்னு இருந்தது, கோபம் இருந்தது, கருப்பாக இருந்தது. ஐயோ நம்ம மூஞ்சி என்ன இப்படி கருப்பாக இருக்குது, இப்படி கோபமாக இருப்போம் இருக்கோமே நம்ம அப்படின்னு நினச்சி, சரி நம்ம இந்த மாதிரி மாதவன் சொல்கிறபடி நம்ம சிரித்து பார்க்கலாம் ஒரு நாள், அப்போ எப்படி இருக்கும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஆஃபீஸில் போகும்போதே பியூட் பார்த்து ஒரு சிரிப்பு சிரித்தான். பியூட் பார்த்தான், என்னடா இது என்றைக்குமே சிரிக்காத ஆள், இன்னைக்கு சிரிச்சுட்டு போகிறாரே பயமாக இருக்கே அப்படின்னு நினச்சி அவனும் சிரித்து வச்சான். உடனே உள்ளே போய் எல்லா ஸ்டாஃப்கிட்டையும் சிரித்து குட் மார்னிங், சிரித்து குட் மார்னிங் சொன்னாங்க. எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், என்ன இவன் கருணாகரன் சிரித்து குட் மார்னிங் சொல்கிறானே, கருணாகரன் சிரித்து குட் மார்னிங் சொல்கிறானே, எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியமாக போச்சு. உடனே மாதவன் கிட்ட வந்து கருணாகரன், மாதவா நீ சொன்ன மாதிரி நான் கண்ணாடியில் பார்த்தேன் என் மூஞ்சியை, என் மூஞ்சி எனக்கே பிடிக்கல, இனி காலையில் வரும்போது பியூனை பார்த்து நான் சிரித்தேன், அவனும் சிரித்தான், அதே மாதிரி ஸ்டாஃப்லாம் பார்த்து குட் மார்னிங் சொன்னேன், அவங்களும் எனக்கு குட் மார்னிங் சொன்னாங்க, எனக்கே ஆச்சரியமாக இருந்தது அப்படின்னு. உடனே மாதவன் சொன்னால், இதுதான் கருணாகரா இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு சேஞ்ச் உங்ககிட்ட, இனிமேல் பாரு நீ இதே மாதிரி டெய்லி பண்ணிட்டு இருந்தேன்னா உன்னை எல்லோருக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொன்னதும் கருணாகரும் டெய்லி அந்த மாதிரி எல்லாருக்கிட்டையும் சிரித்து சிரித்து பேசி ஒரு ஸ்மைல் அப்படி ஒரு ஸ்மைல் பண்ணி எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் வாங்கி அவனும் மாதவன் மாதிரி நல்ல சிரிச்ச மூஞ்சியாக ஆயிட்டு, அப்புறம் ஒரு நாள் கண்ணாடியில் போய் பார்த்தா தன் மூஞ்சி அவனுக்கே ரொம்ப பிடிச்ச போச்சு, தன் மூஞ்சி அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லி அவனே பார்த்துட்டான். என்ன குட்டீஸ் எப்பவும் வந்து கடுகடுன்னு கோபமாக நம்ம மூஞ்சியை வச்சுட்டா நம்ம மூஞ்சி கெட்டு போயிடும், எப்பவும் சிரிச்ச மூஞ்சியாக இருந்தால் நம்மளையும் எல்லாருக்கும் பிடிக்கும், நம்மளை நமக்கே பிடிக்கும். என்ன குட்டீஸ் நீங்களும் எப்போதும் கோபமாக இருக்கக்கூடாது, சிரிச்ச மூஞ்சியாக எப்போதும் இருக்கணும். இந்த கதை மாதிரி திருக்குறள்ல ரெண்டு வரி இருக்கு, அது என்னன்னா, தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொள்ளும் சினம். நம்மள வந்து கோபம், நம்ம கோபத்தை நம்ம கட்டுப்படுத்தலைனா அந்த கோபம் நம்மளையே அழிச்சிடும். அதனாலதான் கருணாகரனுக்கு அவன் மூஞ்சியே கருத்து போய் அசிங்கமா இருந்தது. அவன் உடனே சிரிக்க ஆரம்பிச்சு எல்லாருக்கிட்டையும் நல்லா பழகின உடனே அவன் மூஞ்சியும் அழகாயிடுது. புரியுதா குட்டீஸ், இது வந்து திருவள்ளுவரே எழுதியிருக்காரு. சினம்னா கோபம், கோபத்தை நம்ம கட்டுப்படுத்தினாதான் நம்ம நல்லா இருக்க முடியும், இல்லைனா அந்த கோபமே நம்மளை அழிச்சிடும். என்ன குட்டீஸ்
இனிமேல் எல்லாருக்கிட்டையும் நல்லா சிரிச்சு நல்லா பேசுவீங்களா? கோவமே படக்கூடாது. என்ன குட்டீஸ், ஓகேவா? பை குட்டீஸ், நாளைக்கு வேற ஒரு கதையோட உங்களை வந்து சந்திக்கிறேன். பை குட்டி செல்லம்ஸ்.